ஒரு வண்டி 2,75,000 ரூபாய். அந்த வண்டி நான் கிட்டத்தட்ட 57 லட்சம் ரூபாயில் வந்து அந்த சுத்தம் இருக்கின்ற வண்டியை 18 வண்டி நம்ம வாங்க போகிறோம். இன்னும் 30 வண்டி கேட்டிருக்கோம், அதில் 20 வண்டி தருவதாக சொல்லப்பட்டுகிறது. நம்முடைய குப்பைகளை வீடு தூரம் சென்று வாங்குவதற்காக அந்த துப்பை உங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். அவங்களுக்கு மைக்கில் அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சுருப்பாங்க, மைக் அந்த இடத்துக்கே வந்து கொண்டு வந்து கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் அங்கிருந்தே உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரியப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் நம்முடைய தலைவர் அவர்களிடமும் எம்எல்ஏ மூலமாகவும் சொல்லி ஒத்துழைப்பு வழங்கி இதை அணுகி வருகிறார்கள். அதற்காக தமிழ்நாடு அரசும் தங்கு தட்டை இல்லாமல் குறைபாடு இல்லாமல் அந்த பொருட்களை எல்லாம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை வழங்கி வருகிறார்கள். ஆகவே நீங்கள் ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய கடை வந்து ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்றிருக்கிறது. ஆனந்த் அவர்களுக்கு இருந்தது மாடல் ஷாப், அதாவது நம்ம பகுதியிலே நம்ம 50 இந்த சுற்று வட்டாரத்திலே நம்ம ஊர் கடை வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சான்று பெறுதுன்றது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆகவே அது போன்ற சான்றுகள் பெற்றிருக்கிறது. அனைத்து கடைகளும் இது போன்ற சான்றுகளை சிறப்பட்டு தரம் துவைக்கப்பட்டு அது சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்று உங்கள் அனைவரும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வேற ஏதோ உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உதவி அனைவரும் தொடர்பு கொள்ளுங்க. இந்த வாய்ப்புக்கு எனக்கு அளித்த தலைவர் அயப்பாக்கம் ஊராட்சி தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். வந்து ஒரு செயலி இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கடைக்கு பயன்படுத்துவதற்காக கொடுத்துருவோம். அதை வந்து தயவு செய்து நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே மொபைலில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வசதியாக செய்து கொடுத்துருக்கு. ரெண்டாவது இப்போ வந்து இப்போ நியாய கடையில் வந்து நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மதிப்புக்குரிய கூடுதல் தலைமைச்சர் அவர்கள் வந்து கடையை திருப்போலாம் அந்த ப்ரொவிஷன் இருக்குது. அது மக்களுக்கு தெரியும்னா தலைவர் மூலியமாக கூட நீங்கள் கேட்டுக்கிறீங்க. அது நாங்கள் கண்டிப்பாக இமீடியட்டாக நீங்கள் அதில் ஏதோ ஒரு கடையை பற்றி ஒரு புகாரோ ஆலோசனையோ கொடுக்கணுன்னா அந்த இணையதளத்தில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய பதிவு பெற்ற மொபைல் நம்பரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக நாங்கள் ஒதுக்கக்கூடிய அந்த 7 கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டுமென தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி.